Hello everyone and welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு சிம்பிள் மெஹந்தி ஹேக் வீடியோ. அதாவது பேப்பர் வச்சும் அப்புறம் பட்ஸ் வச்சும் எப்படி நம்ம சிம்பிளாக இந்த பியூட்டிஃபுல்லான ஹென்னா டிசைனை நம்ம வந்து போடலான்னு நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்து பேப்பர் ஃப்ளவர் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக நான் வந்து 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கட் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணியிருக்கேன் ட்ரையாங்கிள் ஷேப்பில். அடுத்து இந்த மாதிரி திருப்பி ஒரு வாட்டி கூட ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம இந்த செகண்டாக ஃபோல்ட் பண்ணதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இது வந்து நமக்கு கைட்லைன் மாதிரி ஹெல்ப் ஆகும். இப்போ நம்ம வந்து ரைட் சைடில் இருக்கிறத இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரைட் சைடு கொண்டு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கப்புறமா சென்டரில் வந்து நம்ம ஒரு வாட்டி ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான். இனி நம்ம வந்து பெட்டல் வந்து வரையணும். நமக்கு இஷ்டம் உள்ள பெட்டல் வந்து வரையலாம். நான் வந்து இப்போ கொஞ்சம் பாக்ஸ் மாதிரி லைக் ரெக்டாங்கிள் மாதிரி நான் வந்து ஒரு பெட்டல் வரையினேன். வரைஞ்சிட்டு இந்த லாஸ்ட் டிப்பில் வந்து நான் கொஞ்சம் மேலே வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்படி கட் பண்ணும்போது நமக்கு நடுவில் வந்து ஹோல் கிடைக்கும், சர்க்கிள் கிடைக்கும். இப்போ அந்த மாதிரி பெட்டல் ஷேப்பில் கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்ம ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த எல்லா பெட்டலையும் வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஃப்ளவரை வந்து ட்ரிம் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃப்ளவர் வச்சு தான் நம்ம வந்து மெஹந்தி போட போகிறோம். அண்ட் இதே மாதிரி ஒரு குட்டி ஃப்ளவர் கூட நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃப்ளவரை வந்து நான் எம் ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எத்தனை ஃப்ளவர் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை வச்சு மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து இதை வந்து சென்டரில் இப்படி வந்து பிடிச்சிட்டு ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும்தான் கொடுக்குறேன். லைட்டாக போதும். நம்ம ரெண்டாவது வந்து டார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் தான் கட் பண்ணணும்னு இல்லை, லைக் லீவ்ஸு இல்லை ஏதாவது மேங்கோ நம்ம அந்த மாங்காய் ஷேப்பு அது மாதிரி எது வேணாலும் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி அவுட்லைன் வந்து கொடுத்து வரைஞ்சால் போதும். ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேக்கு. இப்போ நான் வந்து அந்த குட்டி ஃப்ளவரை வந்து இந்த மாதிரி ஹாஃபில் வச்சு இந்த மாதிரி வரைஞ்சி காமிக்கிறேன். இதே நம்ம மேலேயும் வந்து வரைஞ்சிடலாம். ஸோ இது வந்து நான் ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் தான் நான் வந்து இந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். இதை மாதிரி நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் அந்த பேப்பரில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைக் அவுட்லைன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து வரைஞ்சால் போதும். இப்போ நான் ரேண்டமாக ஒரு லைன் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த அவுட்லைனில் வந்து டார்க் பண்ணிடலாம். எப்போவுமே வந்து ஒரு லைனுக்கு வந்து சிங்கிள் லைன் போடாமல் டபுள் லைன் போட பாருங்கள். அப்போ வந்து மெஹந்தி சும்மாவே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ திக் லைன் வந்து ஃபார்ம் பண்ண பாருங்கள். இப்போ நான் இதை வந்து ஃபுல்லாக அந்த பெட்டல்ஸ் குள்ளாடி வந்து இப்படி ஃபில் பண்ணுறேன். எந்த மாதிரி வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த ஷேடு வந்து கரெக்டாக வரலன்னா ஒரு பெட்டல் குள்ளாடி ஃபுல்லாகவே அப்படி லைட்டாக ஷேட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதுவும் பார்க்குறதுக்கு வந்து அழகாக தான் இருக்கும். லைக் அது செவந்து வரும்போது நமக்கு வந்து அந்த திக் லைனும் அப்புறம் இந்த வந்து டார்க் ரெட்டும் அப்புறம் கொஞ்சம் லைட் ஆரஞ்சு அந்த மாதிரி கலரில் இருக்கும்போது பார்க்குறதுக்கு செமையாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த லைனை வந்து இப்படி வரைஞ்சிடலாம். இப்போ நான் வந்து பட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி டாட் வச்சுட்டு இந்த பட்ஸ் வச்சு இந்த மாதிரி இழுத்து விட்டால் போதும். அப்போ நமக்கு வந்து
ஒரு டியூ ட்ராப் மாதிரி கிடைக்கும். இதுவும் ஒரு சிம்பிளான ஒரு ஹேக் தான். இது நம்ம வந்து இந்த போர்டில் பண்ணுறதுனால வருது அப்படின்னு நினைக்காதீங்க. ஹேண்டில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த பட்ஸ் வச்சு வரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த பேப்பர் ஹேக் மெஹந்தி டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேக்கு, யாருக்கு வேணாலும் இந்த இதை வச்சு மெஹந்தி போட்டுடலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி ஃப்ளவர் தான் வேணும்னு இல்லை, எது வேணாலும் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்தாலே போதும். ஈவன் சர்க்கிள்ஸ் கூட கரெக்டாக வரலைன்னா ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு காம்பஸ் வச்சு அதுக்கப்புறம் அதோடைய அவுட்லைன் கொடுத்துட்டு அந்த சர்க்கிள் வரைஞ்சாலும் போதும். ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் அண்ட் ஒரு ஹேக். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவை நான் உங்களை சந்திக்க வரேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ரோஷ்னா சீக்ரெட் டைரி. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேர் அண்ட் பை பை.